श्रीनिवासयति श्रेष्ठदया पात्रं गुणान्वितः कौशिको अनन्तरङ्गार्यः चिरं विजयतां भुवि यस्तात्मीयभरं वरप्रदगुरो वैराग्यभाग्योदरो वेदान्तामृतसारवन्तम् अनघात् श्रीश्रीनिवासात् गुरोः श्रीशैलान्वयकौस्तुभस्य तनयम् श्रेयो निधे श्रीनिधेः वन्दे साधुकटाक्षकेलिनिलयं श्रीकृष्णसन्देशिकं श्रीनारायणयोगीन्द्रवरदार्यकृपाश्रयं रङ्गेशपादविनतं श्रीनिवासमुनिं भजे श्रीवासरङ्गपरकालमुनित्रयाप्त लक्ष्मात्मरक्षणयति त्वयुगागमान्तम् आचार्य भक्ति परिपूतमनर्घशीलं गोपालदेशिकमुनिं गुरुन् आश्रयामः श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि रामानुजदयापात्रं ज्ञानवैराग्यभूषणम् श्रीमद्वेङ्कटनाथार्यं वन्दे वेदान्तरेशिकं श्रीरुन्रुतूपुल् तिरुवेङ्कटमुडयान् आरुन्रैश्वन्नप्पळमुझियुल् ओरुन्रुदानी अमयादोदारणील् वाण्वार्क आनेरकोमलमुं वाण्व प्रणामं लक्ष्मणमुनिः प्रतिगृह्णातु मामकं प्रसादयति यत्सूक्तिः स्वाधीनपतिकां श्रुतिं सहधर्मचरीं शौरेः सन्मन्त्रितजगत्थितां अनुग्रहमयीं वन्दे नित्यमज्ञातनिग्रहां कमप्याद्यं गुरुं वन्दे कमलागृहमेदिनं प्रवक्ताच्छन्दसां वक्तापच्चरात्रस्य यस्वयं गुरुभ्यः तद्गुरुभ्यश्च नमो वाकमधीमहे ऋणीमहे च तत्राद्यौ दम्पती च गदाम्पती பெருமாள்வர்க்கியோ ஆச்சாரிய பரம்பரையை சேவிச்சுட்டேன், இவாளை தியானிச்சுட்டேன், இவாளோட அனுகிரகத்தை பிரார்த்திச்சுட்டேன். இவாளோட அனுகிரகத்தாலே இந்த மேல் உயர்ந்த திருப்பாவை நாங்கள் பொண்ணு கொண்டு அனுசந்தானம் பண்ணலாம். நீலா துங்கஸ்தனகிரி தடி சுப்த முற்போத்திய கிருஷ்ணம் பாராத்தியம் ஸ்வம் ஸ்ருதிசதசிரசித்தமத்யாபயந்தி स्वोच्छिष्टायां स्रजि निगळितं या बलात्कृत्य भुङ्क्ते गोदातस्यै नमैरमिदं भूयये वास्तु भूय என்று ஆண்டாள் பிராட்டிய மறுபடியும் மறுபடியும் சேவிச்சுண்டு சரணாகதி பண்ணி அன்னவயல் புதுவை ஆண்டாலங்கற்க பண்ணத்திருப்பாவை பல்பதியம் இசையால் ஆடி கொடுத்தாள் நப்பாமாலை பூமாலை சூடி கொடுத்தாலே சொல்லு சூடி கொடுத்த சுடர் கொடியே தொல்பாவை பாடி அருளவல்ல பல்வளையாய் நாடி நீ வேங்கடவர்க்கு என்னை விதி என்றையும் மாற்றம் நாம் கடவாவண்ணே நல்லு ஆண்டாள் பிராட்டிக்கிட்ட பெருமாள் பதியா நம்மளால் வரிக்க முடியாது நீதான் எங்களுக்கு அந்த காரியத்தை பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு வேண்டி முன்கொண்ட இப்போ இந்த திருப்பாவையும் அனுசந்தானம் பண்ணேன். ரொம்ப சந்தோஷம் உங்களுக்கெல்லாம் இந்த திருப்பாவையிலிருந்து முக்கியமான தத்துவ ஞானம் ஏற்பட்டு அழகான அனுபவங்கள்லாம் உங்களுக்கு வந்து சேர்ந்தது அப்படின்னு நிறைய பேர் நீங்கள் அப்படியே வாட்ஸ்அப்புக்கு எழுதியிருக்கோம். ஆச்சாரியன் பெருமானோட அனுகிரகம் இல்லாத இதெல்லாம் நடக்காது அப்படின்னு முன்கொண்டிய பல அனுகிரகத்தை பிரார்த்திச்சேன். இன்னும் பல பல அனுபவங்கள் உனக்கு உங்களுக்கெல்லாம் இந்த திருத்தாது வியாக்கியானத்திலேருந்து ஏற்படணும் அப்படின்னு ஸ்வஸ்மி ஸ்வயமேவ ஸ்வப்ரீதியே காரியத்து அப்படின்னு பெருமாள் தன்னோட பிரீதிக்காக தானியே அடியே கருவியாக வச்சுட்டோம். இத்தனை உங்களுக்கோசம் பண்ணுறோம் அப்படின்னு அனுசந்தானம் பண்ணிட்டேன். இத்தனை நாளில் நம்ம அஞ்சு பாசுரத்தில்
தத்துவஞானத்தை சம்பாதிச்சிருந்தோம். பெருமாளே தான் எல்லா அர்த்தங்களுக்கும் எல்லா பலத்துக்கும் உபாயம், கிருஷ்ணம் தர்மம் சனாதனம் அப்படின்னு என்ன நமக்கு வேணாலும் பெருமாள்கிட்ட தான் கேட்குறோம். அதை கேட்குற ரீதி எப்படி அப்படின்னா, நமக்கு ஆசை இருக்கணும், அந்த பல் அதை மோட்சமோ பக்தியோ ஞானமோ இதை தான் கேட்கணும். இது எல்லாம் கேட்டால் நமக்கு சம்சாரத்தில் பட்டுதல் ஏற்பட்டு நம்ம நாசம், ஆத்மஸ்வரூபம் நம்ம இழந்த நாசத்துக்கு தான் போய் சேருவோம் அப்படின்னு தெரிஞ்சுட்டேன். நாம் இந்த இடத்துல வாழணும், வாழணும் அப்படின்னா இன்பத் துன்பம் துன்பத்திலேருந்து நம்ம மேலேறி ஆனந்தம், பரமானந்தம், பரிபூர்ண பிரம்மானுபவம் ஐக்கியத்துல தான் கிடைக்கும். இங்கே ஓரளவுக்கு நம்ம பெருமாளை அனுபவிச்சுன்னு மோக்ஷ தசையில் அப்பப்போ நம்ம இருக்கலாம் அப்படின்னு சுவாமி தேசிகன் நமக்கு வழி காட்டின அந்த பாதையிலே நம்ம போய் இங்கே ஓங்கி அழகன் அந்த பாசுரத்துக்கு சொன்ன மாதிரி எல்லா விதமான இந்த இடத்துல இருக்கிற சுகங்கள் அதுவும் நமக்கு நம்ம கேட்காதே வந்து சேர்ந்து, முக்கியமாக பெருமாளோட முக்கோல்லாசம், பாகவதானோட முக்கோல்லாசம், இதெல்லாம் ஆச்சாரியங்கள் அனுப்பணும், இதெல்லாம் நமக்கு வந்து சேர்ந்து நம்ம கர்ம வாசனை சஞ்சித கர்மங்கள்லாம் போய் ஆகாமி கர்மங்கள்லாம் பகவத் பிரீத்தியர்த்தம் நம்ம பண்ணுற காரியம்லாம் இருக்கிறதுனால நமக்கு ஒட்டாமல் இருந்து நம்ம மிக சந்தோஷமான நிலையில் எப்படி இருந்தாலும் சம்சாரம் மனசு சந்தோஷமாக இருக்கிற ஒரு ரைக்வா ஸ்தியில் நாம் இருக்கலாம் அப்படின்னு அஞ்சு ஆசுரங்களோட சாராம்சத்தை புரிஞ்சிடும். இப்படி பெருமாள் நமக்கு அனுபவம் பண்ணணும், ஆச்சாரியங்கள் கடாட்சி இருந்தால் தான் அது முடியும் அப்படின்னு நம்ம அனுபவித்தோம். இப்போ முன்கொண்ட இந்த ஆச்சாரியனும் பெருமாளையும் எப்படி நம்ம பிரார்த்தனை பண்ணணும் அப்படின்னு, அதுக்கு என்ன வழி அப்படின்னு, பத்து கோபிகளில் பத்து தோழிமாரை எழுப்புற மாதிரி இந்த தோழிகளில் இருக்கிற குணங்கள்லாம் அனுசந்தானம் பண்ணி மெதுமெதுவே ஆறாவது பாசத்துலேருந்து பதினஞ்சாவது பாசத்து வரைக்கும் நமக்கு சாதக்காலில் என்னென்ன குணங்கள் இருக்கணும், எந்த குணத்தை வளர்த்துக்கணும் அப்படின்னு ஆண்டாள் பிராட்டி நமக்கு சொல்லியிருக்கார். ஒவ்வொரு பாசத்துலேயும் ஆறுலேருந்து பதினஞ்சு வரைக்கும் ஒரு சாதக்கா ஒரு கோபியை எழுப்புகிற, அந்த கோபியோட குணங்கள் என்ன, அந்த கோபியோட குறைபாடு என்ன, அதுன்னு சொல்லி பெருமாளை நாம் எப்படி ஸ்துதி பண்ணால் நமக்கு என்ன என்ன சாதகம் சாதனை பண்ணுறச்சில் பண்ணுறதுல நமக்கு பெருமாள் எப்படி அனுபவம் பண்ணுவார் அப்படின்னு இந்த இடத்துல காமிக்கிறார். இதுலேருந்து நாம் எப்படி நம்மளோட அத்தியாத்ம ஜர்னியை நம்ம அமைச்சிக்கணும் அப்படின்னு நமக்கு இன்னும் தெரியுது. இப்போ ஆறாவது பாசத்துலேருந்து கோபிமாரோட சேர்ந்து பெருமாளை போய் நாம் அடையணும் என்றதுக்கு நோக்கம் என்ன அப்படின்னு வியாக்கியானத்தில் ரொம்ப அழகாக எழுதியிருக்க. நம்ம பெருமாளை போய் பிரார்த்தனை பண்ணுறச்சியோ, ஆச்சாரியனை போய் நம்ம சேவிக்கிறச்சியோ, நம்ம போஷ்டியாக போனால் நமக்கு என்ன லாபம் அப்படின்னா, நம்ம எப்பவுமே நினச்சிட்டு இருக்கோமே ஏகாந்தத்தில் சேவை பண்ணணும், ஏகாந்தத்தில் ஆச்சாரியனோடு பேசணும்னு அது தவிர. ஏன்னா நம்ம ஏகம் சுவாது மூலபிஞ்சீத்த அப்படின்னு ஒரு சுவாதுவான நல்ல பதார்த்தத்தை நம்ம தனியாக என்ஜாய் பண்ணக்கூடாது. சாப்பிட்டுட்டு கூட நம்ம வந்து எல்லாருக்கும் கொடுத்துட்டு தான் சாப்பிட்ணும் அப்படின்னு மஞ்சு கொண்டு தூங்குறே ஹப்பா அப்படின்னு கன்னடா இல்லை, எல்லாருக்கும் கொடுத்துட்டு சாப்பிட்டா தான் நம்ம ஹப்பா உற்சவம் நல்லா இருக்கும். அப்போது நாமளே ஒன்று சாப்பிட்டு சாப்பிட்டு அந்த போகத்திலேயே அந்த வண்டு வந்து தாவரைக்குள்ளே எப்படி மாட்டின்றதோ அந்த மாதிரி கூட மாட்டின்ற சான்ஸ் இருக்கும். ஆகையால் பெருமாளை அனுபவிக்கிறச்ச ரங்கநாதர் கோவில் சன்னதிக்கு முன்னாடி அங்கே ஒரு பில்லர் ஸ்தூணும் இருக்கு, ஆமோத ஸ்தம்பம், அதை பிடிச்சின்னதான் அனுபவிப்பார் பராசரப்பட்ட பெருமாள். இன்னும் அவ்வளோ மோகம் நமக்கு ஏற்பட்டுடும், நம்ம தன் நிலையிலே இருக்க மாட்டோம். அதனால் நம்ம பெருமாளை எல்லாரோடு சேர்ந்து தான் அனுபவிக்கணும்னு சொல்லியிருக்கேன். அதுவும் இல்லாத நம்ம காலக்ஷேபம் போகிறச்ச அதுதான் நீராட்டம்னு பார்த்துருக்கோம். இந்த காலக்ஷேபத்துக்கெல்லாம் போகிறச்ச நம்ம கோஷ்டியாக போகணும். ஏன்னா ரொம்ப அழகான சுபாஷித்துவம் இருக்குது,
आचार्यात् पादमादत्ते पादम शिष्यः स्वमेधया स ब्रह्मचारिभ्यः अपादम पादम कालक्रमेण च प्रधान कत्तुक போனாக்கா அவளுக்கு ஆச்சாரியனோட வாக்குலேருந்து உபதேசத்துலேருந்து பாதம் அது கால் பகுதி தான் வந்து சேருவான். மீறி கால் பகுதி சிஷ்யா ஸ்வமேதையா தன்னோட புத்தியால் மறுபடியும் ஆச்சாரியன் என்ன சொன்னாரோ அதை நினச்சி நினச்சி பார்த்து இது எப்படி கரெக்டாக இருக்குன்னு அவளுக்கு மனசில் படபட தான் இந்த ஞானம் அவளுக்கு யூஸ் ஆகும். இன்னொரு கால் பாகம் ச பிரம்மச்சாரிபியா தன்னோட சேர்ந்து யாரெல்லாம் இந்த காலக்ஷேபத்தில் அன்பயம் பண்ணுறாளோ அவாகிட்டேருந்து ஞானம் நமக்கு ஏற்படும். அவளோட அனுபவங்கள் அவளோட என்ன புரிஞ்சுட்டுருக்காளோ அதெல்லாம் சேர்ந்து நமக்கு ஒரு அனுபவம் ஏற்படும். ஆகையால் ஒரு பாதம் ஒரு பாட்டல் அதுலேருந்து நமக்கு வந்து சேரும். அப்புறம் பாதம் கால கிரமேணச்ச இதெல்லாம் புரிஞ்சுட்டு நமக்கு காலம் போக போக அனுபவம் ஜாஸ்தியாக நமக்கு இதோட நிஜமான உபதேசத்தோட நிஜமான பொருள் நமக்கு வந்து சேரும். ஆகையால் ஆச்சாரியனுக்கு தேர்ந்து கால் பாகம் வருது அப்படின்னு சுபாஷிஷம் போடுறது. ஆகையால் நம்ம கோஷ்டியாக கூறி தான் காலக்ஷேபத்தில் நம் காலக்ஷேபத்தில் சகப்பாட்டி நம்மளோட சேர்ந்து இருக்கிறவரோட பெருமாளை எப்பவுமே நம்ம அனுபவிக்கணும் அப்படின்னு அழகாக காலக்ஷேபம் பண்ணுற முறையன்றது இன்னொன்று என்ன அப்படின்னா பாகவத்தாலாம் நமக்கு பெருமாளை எப்படி அனுபவிக்கணும்னு கூட அவளோட அனுபவத்தால் நமக்கு சொல்லி கொடுப்பா. ஆகையால் இப்போ நம்ம திவ்ய தேசத்துக்கு போனாக்கா பல பேருக்கு தெரியாத இந்த வராகமூர்த்தி இந்த அஷ்டபுஜம் கோவிலில் தாயாரோட திருவடியை பிடிச்சிட்டுருக்கார், உமாதேவியோ திருவடியோ பிடிச்சிட்டுருக்கார். அதை வந்து அவர் ஸ்பெஷலாக கேட்டால் தான் சேவை பண்ணி வைப்பார். இந்த மாதிரி ஒவ்வொரு கோவிலையும் இவ்வளோ விசேஷமான அம்சங்கள் இருக்கும். அதெல்லாம் அந்த ஊர் பாகவதால்கிட்ட தெரிஞ்சுட்டு நம்ம சேவிச்சா அப்புறம் திவ்ய தேசம் போகணும் ஒரு அழகான ஒரு அனுபவம் நமக்கு வந்து சேரும். ஆகையால் எங்கே போனாலும் பாகவத அனுபவமாகவும் சரி ஆச்சாரியன் அனுபவமாகவும் சரி பெருமாளோட அனுபவமாகவும் சரி நம்ம கோஷ்டியாக இருந்தால் தான் அதை நம்ம சாதனை பண்ணலாம் அப்படின்னு தெரிஞ்சுக்கோம். இதே மாதிரி நம்ம சுவாமி தேசிகர் சொன்ன ரீதியில் இந்த உலகத்தில் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னா கூட குழாம் குழாமாக இந்த அத்தியாத்ம சாஸ்திரத்தையும் அப்புறம் ஸ்லோகங்கள் ஆழ்வார் பாசுரங்கள் அனுபவிக்கணும். சுவாமி தேசிகர் சொல்லக்கூடிய சித்திரசாரத்தில் சொல்லியிருக்க சந்தோஷார்த்தம் விமிருஷதி சத்தி அத்தியாத்ம வித்யாம் நித்யம் பூதே நிச்சமயதி ச சுவாது சுவியாகுதானி அங்கீ குர்வன் அனகலலிதாம் மிருத்திம் ஆதேக பாத்தாத் திருஷ்டாதிருஷ்ட ஸ்வபரமிகமே தத்த திருஷ்டி பிரபன்னா அப்படின்னு ஒருத்தர் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னா முழு மறுபடியும் மறுபடியும் அத்தியாத்ம சாஸ்திரத்தை சக்தி நல்ல சாது ஜனங்கள் யாருக்கு இது அனுபவம் ஆயிருக்கோ இதெல்லாம் அது அவளோட சேர்ந்து அனுபவிக்கணும். அதுவும் இல்லாத ஆழ்வாரோட பாசுரங்கள் சுவியாகிருதானி அழகான சுவாமி தேசிகரோட ஸ்தோத்திரங்கள் பூர்வாச்சாரியரோட ஸ்தோத்திரங்கள்லாம் மறுபடியும் மறுபடியும் அத்துப்போட அனுசந்தானம் பண்ணணும் அப்படின்னு இந்த மாதிரி அத்தியாத்ம சாஸ்திரத்தும் ஆழ்வாரோட பாசுரங்களும் அனுபவிச்சுட்டே இருந்தால் நம்ம ஆனந்தமாக இருக்கலாம். அதுக்கு டைம் இருக்கணுமே. ஆகையால் நம்ம ஒரு அனகாம் லலிதாம் விருத்தி நம்மளை விருத்தி லைஃப் ஸ்டைல் என்ன காரியம் பண்ணுறோமோ அதை வந்து அனகாம் தோஷம் அட்டுதான் இருக்கணும். தோஷம் இருந்தாக்கா நம்ம சம்சாரத்தில் பட்டுதல் ஜாஸ்தி ஆகிடும். மனசுத்தியோட நம்ம எல்லா காரியமும் பண்ணணும். அதுக்கப்புறம் லலிதாம் சுலபமான ஒரு வாழ்க்கையை அமைச்சுக்கணும். காட்டால் 6 மணிலேருந்து ராத்திரி 10 மணி வரைக்கும் பணமே சம்பாதிச்சுட்டா நம்ம வாழ்க்கையை வாழ்கிறதுக்கே எங்கள் டைம். ஆகையால் நாமளே நம்ம விவேக புத்தியை பிரயோஜனம் பண்ணி இந்த மனுஷாலாக பிறந்ததுக்கு இந்த அழகான ஒரு தெய்வம் சம்பாதிச்சுன்றதுக்கு நம்ம பெருமாளையும் பாகவதாலையும் ஆச்சாரியமும் அனுபவித்து அவளுக்கெல்லாம் கைங்கரியம் பண்ணணும் அப்படின்னு அதை நம்ம பிராமுக்கியம் அது கொடுத்து ப்ரையாரிட்டி கொடுத்து நம்ம வாழ்க்கையை அதை அனுபவமாக அனுபவம் அமைச்சிக்கணும் அப்படின்னு சுவாமி தேசிகர் சொல்கிறார். அப்போ தான் இங்கே சந்தோஷமாக இருக்கலாம். அதுக்கப்புறம் திருஷ்டா திருஷ்ட ஸ்வபர விகமே யாருக்கு வரம் திருஷ்டபரம் அப்படின்னா இந்த தேகம்
அது வந்து கர்மத்துக்கு வந்து மூலமாக போக போகிறது. இந்த அதிர்ஷ்டபரம், இந்த ஆத்மாவோட ரட்சணை, அது நம்ம பெருமாள்கிட்ட சமர்ப்பிச்சாச்சு அப்படின்னு யார் பிரபக்தி பண்ணியிருக்காளோ அவங்க சந்தோஷத்துக்கோசம் எப்போவுமே அத்தியாத்ம சாஸ்திரத்தையும் இந்த ஆழ்வார்பாசுரங்களும் பூர்வாச்சாரிய ஸ்தோத்திரங்கள்லாம் குழாம் குழாமும் அனுபவிக்கா அப்படின்னு சொல்லியிருக்கு. ஆகையால் காலட்சேபமோ பாராயணமோ நம்ம கோஷ்டியாக பண்ணும் சத்சங்கத்திலே தான் நமக்கு ஆகும் அப்படின்னு தெரிஞ்சது. ஆகையால் ஆண்டாள் பிராட்டி எல்லாரையும் கோபிமாரனா 10 பேரை எழுப்புறா. இந்த 10 பேர் உங்களி சிம்பாலிக், 5 லட்சம் குடிப்பெண்கள் இருக்கா, எல்லாருக்கும் பாசுரம் எழுதிட்டு போனால் திருப்பாவே ரொம்ப பெருசாகிடும். ஆகையால் 10 சாம்பிள் எழுதுறான். அதில் முதல் பொண்ணு வந்து பிள்ளாய் அப்படின்றான். பிள்ளாய் அப்படின்னா விவேக புத்தி இன்னும் ஃபுல்லாக பிறக்க குழந்தை போல் இருக்கா அப்படி, எது நல்லது எது பொல்லாதது அப்படின்னு தெரிஞ்சவாள். அவ அனுபவத்தால் வாழ்க்கையில் நல்லா அடிபட்டு தெரிஞ்சிட்ருப்பாள். அப்படிப்பட்டவா கொஞ்சம் யோஜனை பண்ணி காரியத்தை பண்ணுவாள். சின்ன சின்ன குழந்தைகளும் சட்டு சட்டு காரியத்தை பண்ணுற யோஜனை பண்ணுவாங்க. ஆனால் பிள்ளை முதல்ல நம்ம சம்பாதிச்சிக்க வேண்டியது இந்த வழியில் என்னென்னா விவேகம் விவேகம் அப்படின்னு பாஷ்யக்காரர் இதை சாதன சப்தக அப்படின்னு நம்ம சாதனை பண்ணணும், பெருமாளை நம்ம இங்கேயே அனுபவிக்கணும் அப்படின்னா 7 விதமான குணங்கள் ஆத்ம குணங்களில் நம்ம சம்பாதிச்சுக்கணும்னு சொல்லிச்ச. அதில் வந்து விவேகம் அப்படின்ற விவேகம்னா பகுத்து அறிவு தான், இதை பண்ணணும் இதை பண்ணக்கூடாது என்ற அறிவு. ஆனால் அது நமக்கு எதுலேருந்து வருதுன்னா நம்ம சாப்பாடுலேருந்து தான் வருது. நம்ம மனசு நம்ம சாப்பாட்டில் ஒரு பகுதியிலேருந்து அது ஃபார்ம் ஆகுது. ஆகையால் நம்ம மனசு சாத்விகமாக இருந்தால் தான் சத்வார் சஞ்சாயத்தை ஞானம் சொன்னது நமக்கு இந்த உயர்ந்த ஞானம் அது பிடிபடும். அதுக்கப்புறம் நம்ம அதிலே ஊறி அதே மாதிரி ஒரு வாழ்க்கையை அமைச்சிக்கணும் அப்படின்னா ரொம்ப சாத்விகமான ஆகாரத்தை நம்ம சாப்பிடணும். இதுலேருந்து நம்ம விவேக புத்தி கொடுக்கும் அப்படின்னு இந்த முதல் ஸ்டெப்பு நம்ம சாதனையில் விவேக புத்தியை சம்பாதிச்சுக்கணும் அப்படின்னா. அடுத்தாத பொண்ணு வந்து பேய் பெண்ணே அப்படின்றாங்க. பேய் அப்படின்னாக்கா நம்ம பேயை போல் மழை பெய்யுது, பேய் மழை பெய்யுது அப்படின்னா என்ன, விடாமல் ஏதோ ஒன்று பண்ணுறது, விடாமல் நம்ம எது பண்ணக்கூடாதோ அதை பண்ணாக்கா பேய் போல் இருக்கிய அப்படின்னு பெரியவாள் தான். அது மாதிரி அப்பப்போ நம்ம பெரியவாளை பார்த்து நம்ம நம்மளையே நம்ம மாற்றிக்கணும் அப்படின்னு வேலையார் செய்வனர்கள் அப்படின்னு முன்னாடி சொல்லக்கூடாது. நமக்கு வேதத்தில் என்ன சொல்லியிருக்கோ அது அனுகுணமாக தான் நடக்கிறோம். எனக்கு வேதம் படிக்கிறதுக்கு சக்தி இல்லை அப்படின்னு நம்ம சொல்லிட்டால் போகாது. வேதம் யார் தெரிஞ்சுட்டுருக்காளோ, யார் அதை படித்து செவ்வனே அது வந்து வாழ்க்கையில் கைப்பிடிக்கிறாளோ அவளை பார்த்து நம்ம கற்றுக்கலாமே. ஆகையால் பெரியவாளை பார்த்து நம்ம எது பண்ணணுமோ அது பண்ணணும், எது பண்ணக்கூடாதோ அதுலேயும் நம்ம தூரம் இருக்கணும். இதுவும் நம்ம கற்றுக்கலாம். சாதனை பண்ணிச்சுன்னா அதுவும் ஒரு ரெண்டாவது வழி. பேய் பெண்ணேன் இன்னொரு அர்த்தம், நமக்கு கன்ஃபியூஷன் இருக்கக்கூடாது. பிரமா பிரமே இருந்தாக்கா நம்ம இந்த நம்ம சுரூபத்தில் இருக்க மாட்டோம். என்ன பிரமே அப்படின்னா ரெண்டு பிரமே எல்லாருக்கும் உண்டு. தேகாத்ம பிரமே ஸ்வதந்திர ஆத்ம பிரமே. தேகாத்ம பிரமே அப்படின்னா தேகத்தையே ஆத்மா நான் தேகம் அப்படின்னு நினச்சிக்கணும். இதுலேருந்து தான் வருது நமக்கு அகங்காரம். நான் குட்டியாக இருக்கும், நெட்டியாக இருக்கும், உழைப்பாக இருக்கும், கற்பனை இருக்கும், இந்த மாதிரி அகங்காரம்லாம் வந்து சேருது. இந்த அகங்காரத்துலேருந்தும் நமக்கு மமக்காரம், நம்மளோட சேர்ந்தவாள் அவள் மேலே ஒரு பற்றுதல், இந்த தேகத்தோடு சேர்ந்துவாள். நம்ம யோஜனை பண்ணி பார்த்தா நம்ம பேர் அதிலே நாறு வச்சு எல்லாமே அண்ணா தம்பி ஆட்டுக்கார் எல்லாமே தேகத்துக்கு தான் சம்பவம் பட்டவாள். நாம் அவளில் அதிகமாக பற்றுதல் வச்சுருந்தா அதுக்கு பேர் மமக்காரம். அதுலேருந்து தான் நமக்கு சுக்கமும் எல்லோரும் நமக்கு வந்து சேரும். எல்லாமே நம்ம வர்ணாசிரம தர்மம் பெரு பகவத்கீதீர்த்தம் தான் பண்ணணும். அதுக்கோசரம் ஒரு அளவுக்கு நம்ம அவளோட பரிமாறணும் அப்படின்னு அந்த புத்தியோடு நம்ம வர்ணாசிரம தர்மத்தை பண்ணால் குடும்பமும் க்ஷேமமாக இருக்கும். அத்தியதிக பற்றுதல் இல்லாதனால நாமும் நம்ம அத்தியாத்ம சாஸ்திரத்தில் முன்னேறணும் அப்படின்னு இந்த பிரமே இல்லாமல் இருக்கிறோம். கன்ஃபியூஷன் ரெண்டாவது ஸ்வதந்திர ஆத்மாவே எல்லாமே நான் பண்ணுறேன் அப்படின்னு நினச்சிக்கணும்.
அப்போதான் தெரியும் ஸ்ரீ வைஷ்ணவன்னா அடியேன் அடியேன் சொல்லிக்கணும். அடியேன் ராமானுஜதாசன் சொன்னால் போகாது, நம்ம அதே மாதிரி மனப்பாங்க இருக்கணும், அதே மாதிரி வாழ்க்கையில் நடந்துக்கணும். எது நமக்கு சம்பவிக்கிறதோ அதெல்லாம் பெருமாளோட அனுகிரகம் ஆச்சாரியனும் கடாட்சத்தினால தான் சம்பவிச்சது. அது நமக்கு பிடிக்காததாக இருக்கலாம், பிடிச்சதாக இருக்கலாம். நிஜமாக என்னென்னா எல்லாமே அனுகூலம் தான். இந்த சர்வ சாமர்த்தியம் இருக்கிற நம்ம மேலே அத்தியந்த பிரீத்தி இருக்கிற பெருமாள் எல்லா இடத்துலையும் இருக்கிறச்ச நமக்கு எப்படி நமக்கு கெடுதல் ஏதான நடந்து போகுது, அந்த ஒரு திண்ணமான புத்தி இருந்தால் எல்லாமே நமக்கு அனுகூலம் என்ற புத்தி நமக்கு எப்பவுமே இருக்கும். இது நாம் எப்போ கஷ்டம் வருதோ அது அப்போ நம்ம நல்லா நினைவிச்சுக்கணும். எதுக்கு இந்த கஷ்டம் வருதுன்னு பெருமாள் நம்மளை மாற்ற பார்க்குற அவர் ஏதாவது ஜோராக கூச்சல் போட்டு பேசிட்டாலும் நின்றுட்டாலும் நம்ம பயந்துப்படுவோம். அதனால் அவர் ஆச்சாரியன் மூலக்கமாக சொல்லி பார்க்குற அப்படின்னு தெரிஞ்சலைன்னா நம்ம பண்ண தப்புக்கு அவர் நமக்கு பிடிக்காது தான் ஒன்று பண்ணுற இதனே தானே நம்ம நம்மளை மாற்றிக்கணும் அப்படின்னு எல்லாம் நமக்கு நல்லதுக்கு தான் வந்து சேர்றது அப்படின்னு பெருமாள் எது எது நமக்கு கொடுக்குறாரோ அது அவர் நமக்கு நல்லது தான் கொடுக்குறார் அப்படின்னு நம்ம பெருமாள் விட்ட வழியில் தான் போகணும் அப்படின்னு நம்ம சுதந்திர ஆத்மா இல்லை அப்படின்னு அந்த பிரமே அந்த கன்ஃபியூஷன் போயிருந்தால் நம்ம பெய் பெண்ணாக இருக்க மாட்டோம் அப்படின்னு அடுத்தது சொல்கிறார். அப்படியே சொல்லிவிட்டு இவ பெருமாளை அந்த குணங்கள்லாம் பாடினோன்னே நாயக பெண் பிள்ளைய மாறிடுறேன். அந்த மாதிரி நம்ம இந்த சம்பிரதாயத்தில் எல்லா விஷயங்களும் புரிஞ்சுட்டு முன் கொண்டு அதை மனனம் பண்ணி மனசில் வச்சுட்டு அது அனுகுணமாக நடந்தால் அப்போ ஒரு சமயத்தில் நாமும் சம்பிரதாய பிரவர்த்தகமாக வரலாம் அப்படின்னு இதுதான் பெருமாளுக்கு மிக உயர்ந்த கைங்கரியம் பாஷ்யக்காரர் சொன்னார். முதல்ல பண்ண வேண்டிய கைங்கரியம் ஸ்ரீபாஷ்யத்தை படிச்சுட்டு அதை வந்து பிரவர்த்தனை ஸ்ரீபாஷ்யம் வேறு உள்ள வேதாந்தத்தின் சார் சாரமான பொருள் நம்ம எல்லோருக்கும் சொல்லி கொடுக்க மாதிரி ஒரு நாயகம் பெண்ணாக நம்ம அமையணும். பெருமாளோட குணங்கள்லையும் சத்சங்கத்திலேருந்து நம்ம அனுபவிச்சாக்கணும், அதை நம்ம வாழ்க்கையில் கடைபிடிச்சா ஆனந்தமாக இருக்குது, சம்சாரத்தை பற்றுதலாகவும் இருந்தாக்கா அப்படின்னு தெரியுது. இந்த மாதிரி ஒரு பொண்ணாக எழுப்பிட்டு போகிற அவளோட குணங்கள்லாம் பாடின கடைசி பொண்ணு அந்த கிளியே அப்படின்னு கிளியே அப்படின்னாக்கா சுவாமி தேசிக்க சொல்லியிருக்கேன். ஏன் அப்புள்ளார் வளர்த்த கிளி அப்படின்னு கிளி வந்து குரு என்ன சொல்லியிருக்காரோ அதையே தன்னோட மழலை சொல்லு திருப்பி சொல்லும். இந்த மழலை சொல்லு அழகாக இருக்கும் கேட்குறதுக்கு. அப்புறம் அதோட அர்த்தம் பூர்வாச்சாரியார் சொன்ன அர்த்தத்துலேருந்து மாறியே இருக்காரு, அதே மாதிரி இருக்கும். ஆனால் அந்த ரீதி அந்த சொல்கிற ரீதி அது வந்து கேட்குறதுக்கு அழகாக இருக்கும். நம்ம ஆச்சாரியின் கிளி போல நம்ம இருக்கணும். இதை தான் நம்ம கடைசி நிலையில் இருக்கிற ஒரு ஸ்திதி. அந்த நிலையில் நாம் நானே தான் ஆயிடுக அப்படின்னு என்ன நமக்கு தோஷம் வந்து சேர்ந்தாலும் நமக்கு அந்த தோஷம் இல்லைன்னு நம்ம தெரிஞ்சால் கூட ஆமாம் நான் தான் தப்பு பண்ணி கொடுத்துருக்கணும். அப்போ நம்ம மனசு சாந்தமாக இருக்கும், சரி தப்பு பண்ணிட்டால் நம்மளே நம்ம மாற்றிக்கலாம். அப்புறம் இந்த தேகம் நம்ம கர்மத்திலேருந்து வந்தது, இந்த மனசு கர்மத்தோட பிரபாவம் தான் அதில் தப்பி இருக்கலாம் அப்படின்னு ஒரு மனஸ்தியை நம்ம வளர்த்துட்டா சம்சாரத்திலே நம்ம ஒரு விதமான கஷ்டமும் வராது. அதுலேருந்து நம்ம மனசாந்தி போக இந்த மனசாந்தி இருந்ததுக்கப்புறம் தான் நம்ம பெருமாளையும் அனுபவிக்க முடியும். ஆகையால் இந்த மிக உயர்ந்த நிலை நானேதானாக என்ற நிலையில் இந்த கிளியிருக்கா அது வந்து ரொம்ப அழகாக இந்த 15வது பாசுரத்தில் சொல்கிறேன். இந்த மாதிரி படிப்படியாக நம்ம நற்குணங்கள் ஆத்ம குணங்களை சம்பாதிச்சுக்கணும். இந்த அத்தியாத்ம சாஸ்திரம் சொன்ன வழியில் நம்ம கோர்ஸை சம்பாதிச்சுக்கணும். இதுலேருந்து நமக்கு பெருமானோட அனுபவம் கிட்டும். நாமளும் நாயக பெண்ணாக தேஜோமயமாக இருக்கிற பெண்ணும் கோதுகலம் உடைய பாவாய் பெருமாள் அனுபவிக்கிறதுக்கு ரொம்ப ஆசை இருக்கிறவங்களா வெள்ள வெள்ளா நாம் மாறி போயிடுவோம் அப்படின்னு முக்கியமான இடம். 6வதுலேருந்து 15வது பாசுரத்தில் நமக்கு சந்தேஷம். இந்த மாதிரி ஆத்ம குணங்கள்லாம் நாம் கண்டிப்பாக ஜாஸ்தி பண்ணி போகணும் அப்படின்னு இப்போ ஒவ்வொரு பாசனமும் நம்ம எடுத்து பார்க்கலாம். 6வது பாசனம் புல்லும் சீலம்
பேரவும் கேட்டிலையோ பிள்ளை எழுந்தீர பேர்முலை நம்பு பிள்ளை எழுந்தீர கள்ள சகடம் கலக்களிய காலோஜே வெள்ளத்தரவில் துயிலமத வீத்தினை உள்ளத்து குண்டு முனிவர்களும் யோகிகமும் மெல்ல எழுந்து அரியன்ற பேயரராவும் உள்ளம் புகந்து குளிந்தேனோ ரெங்கவாய் புழும் முதல் பெண்ணை எழுப்புறா. இந்த இடத்துல சொல்ற புல்லும் சிலம்பினக்கான், புல் புல் அப்படின்னா பட்சிகள். பட்சிகள்லாம் வந்து காட்டாலேயே அருணோதயத்திலே அது ஆரம்பிச்சிடும் கத்துறதுக்கு. அழகான அதோட வாய்ஸ் சிலம்பினக்கான் அப்படின்றார். அந்த வாய்ஸ் எல்லாம் கேட்டும் என்ன படுத்துட்டே இருக்கியே அப்படின்னு இந்த பெண் கூறுறேன். இது என்ன தாத்பரியம் அப்படின்னா, அந்த ஆழ்வார்கள்லாம் பட்சிகளில் பெருமாளுக்கு தூது விட்ட பட்சிகளுக்கு ரெண்டு ரெக்கே ஞானம் அனுஷ்டாகும். ரெண்டு ரெக்கே ரெண்டு ஆச்சாரியன் போல பட்சிகள்லாம் ஆச்சாரியன் குறிக்கிறது. இந்த ஆச்சாரியன்லாம் காலக்ஷேபம் சொல்ல ஆரம்பிச்சுட்டா நீ என்ன இன்னும் படுத்துட்டு இருக்கியா, காலக்ஷேபத்தையும் அன்மையம் பண்ண அப்படின்னு கேட்குறவங்க. நீ தான் பிள்ளாய் ஆச்சே, உனக்கு எது பண்ணணும் எது பண்ணக்கூடாதுன்னு தெரியலையோ, ஆகையால எழுந்து வா காலக்ஷேபத்தில் அன்வயம் பண்ணு அப்படின்னா. இன்னும் என்ன, இந்த புள்ளரையின் கோயிலில் இந்த கருட துவஜம் புள்ள அப்படின்னா கருணன், கருணனோட துவஜஸ்தம்பம் இருக்கு. அந்த துவஜஸ்தம்பம் இருக்கிற விஷ்ணு கோயில், அதில் வந்து இந்த சங்கங்கள் சங்கநாதங்கள்லாம் ஏற்படுறது, அதெல்லாம் கூட ஒன்று கேட்கலையா அப்படின்னு கேட்குறேன். இதுக்கு என்ன தாக்கம் அப்படின்னு, பெருமாள் கோவில சங்கம் வந்து ஞானத்துக்கு பிரதீகம். ஞானம் எல்லாம் இப்போது அப்படின்னா பாராயணம் நடந்துட்டு அந்த வேத மந்திரத்தெல்லாம் கோஷனை பண்ணிட்டு இருக்கா, இந்த மாதிரி காலங்காலத்து அந்த சுப்ரமாதாவும் பாடிட்டு இருக்கா, இதெல்லாம் ஆரம்பிச்சுட்டு நீ கோயிலுக்கு எழுந்து போக வேண்டாம். அப்போ காலக்ஷேபம் வந்து எல்லாம் தெரிஞ்ச போகாது, அதுக்கு அனுகூலமாக நாம் நடந்துக்கணும், அனுகூலமாக காட்டால் சீக்கிரம் எழுந்து பெருமாளை வழிபடணும் அப்படின்னு இந்த இடத்துல காமிக்கிறேன். அதுக்கப்புறம் பெருமாளை வந்து வழிபடுறச்ச இந்த முனிவர்கள் யோகிகள்லாம் எப்படி வழிபடுறார், உபாசன கிரமா அப்படின்னு, எப்படி உபாசனை எப்படி பெருமாளும் வழிபடணும் அப்படின்னு உள்ளத்து கொண்டு முனிவர்களும் யோகிகளும். இதை முனிவர்கள் யோகிகள் அப்படின்றா, யோகிகள் தியானம் பண்ணுவா, முனிவர்கள் மௌனமாக இருப்பா, மனநம் அவங்க எப்பவுமே பெருமாளை நினச்சிப்பா, தத்துவத்தை நினச்சிப்பா. அதுக்கு அடுத்த ஸ்டேஜு பெருமாளை மனசுலே பார்ப்பா யோகிகள். இவாள்லாம் என்ன பண்ணுவா, பெருமாளை மனசில் இருக்கிற பெருமாளை என்ன பண்ணுவா, மெல்ல எழுந்து எழுந்துக்கிச்ச மனசில் இருக்கிற பெருமாளை எப்பவுமே உணர்ந்து இருக்கிறதுனால தடதனான்னு எழுந்திருக்க மாட்டான். பெருமாளுக்கு எங்கேயான
வந்து அதாவது ஒரு கஷ்டம் அசௌக்கியம் ஏற்பட போகுது அப்படின்னு பயந்தேன். நிதானமாக எழுந்த ஹரி ஹரி ஹரின்னு ஏழு வருஷம் சொன்னோம்னு ஹரி என்ற நாமம் சொன்னாலே நமக்கு பாவம் எல்லாம் போகணும் அப்படின்னு சொல்லியிருக்கு. எப்படி அக்னியை தொட்டால் நம்ம தெரிஞ்சு தொட்டாலும் சரி தெரியாமல் தொட்டாலும் சரி அது நம்ம சுடுமோ அந்த மாதிரி ஹரியோட பேரை சொன்னாலும் நம்ம பாவமெல்லாம் எப்படி சொன்னாலும் நம்ம பாவம்லாம் போகணும்னு சொல்லியிருக்கு. ஆகையால் எழுதோடனே இவங்கெல்லாம் தன்னோட பாவத்தெல்லாம் கழிச்சுட்டு பெருமாளை அனுபவிக்கணும் அப்படின்னு இவெல்லாம் பெருமாளோட நாம சங்கீர்த்தனம் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிடுறான். ஆகையால் நம்ம எழுந்திருச்ச நிதானமாக எழுதிக்கணும், ஹரி என்ற பேரை சொல்லணும், நம்ம தர்க்கஞானத்தையும் பெருமாளையும் நம்ம மனசிலேயே வச்சுக்கணும். அப்படி நாம சங்கீர்த்தனம் பண்ணி உள்ளம் புகுந்து குளிர்ந்து இதில் என்ன ஆகும், குளிர்ந்து மனசு சாந்தமாக இருக்கும். பெருமாளோட பேர் அந்த பேரோட அர்த்தங்கள்லாம் நம்ம அனுபவிக்க அனுபவிக்க நம்ம மனசு சாந்தமாக இருக்கும். இன்றைக்கி என்ன தான் கெடுதல் நடந்துட்டு போகிறது, பெருமாள் எல்லா இடத்துலையும் இருக்க நம்மளாம் பிரபன்னால் பெருமாளுக்கு மிக பிடிச்சவா அப்படி இருக்கட்டு, நமக்கு என்ன கெடுதல் நடக்கும் எல்லாமே அனுப்பணும் தான். இது ஒன்று நம்ம நினைவிச்சிருந்தாலே போதுமே நம்ம மனசு சாந்தமாக இப்படிப்பட்ட சாந்தமான மனசை வளர்த்துக்கணும் அப்படின்னு முதல்ல சொல்கிறேன். பெருமாளில் எந்த விதமாக நம்ம எந்த குணத்தை அனுசந்தானம் பண்ணணும் அப்படின்னு இந்த பாசனத்தில் எடுத்துக்காட்டுதான். இதை ரொம்ப அழகாக சொல்கிறேன். பெருமாள் சர்வான் தரியாமி அப்படின்னு அதை எப்படி தெரியாது, அவர் வந்து உள்ளத்து கொண்டு அப்படின்னு உள்ளத்தில் இருக்கிற பெருமாள் யார் அந்தரையாமையாக இருக்கு அப்படின்னு இந்த யோகிகள் முனிவர்கள் மாத்திரம் தெரிஞ்சுட்டா போகிறார், நாமளும் தெரிஞ்சுக்கோம். பெருமாள் எல்லாருக்குள்ளேயும் இருந்துன்னு எல்லாரையும் ஆள்றார். ஆகையால் நமக்கு யாருக்கிட்டேன்னு ஒரு பெருதலும் வரத்துக்கு சான்ஸே இல்லை அப்படின்னு நம்ம ரொம்ப சந்தோஷமாக நிற்பரோ நிற்பயோ அப்படின்னு இருக்கணும். அதுக்கப்புறம் பெருமாள் கிடைக்கிறதுக்கு ரொம்ப சுலபம், யாரெல்லாம் பக்தாலோ அவளுக்கு ரொம்ப சுலபம், யார் பக்தாலாக இல்லையோ அவளை வந்து பெருமாள் அவ்வளோ சீக்கிரமாக நிரசனம் பண்ணிடுவார். கள்ளச்சகடம் அப்படின்னா என் சகடாசுரனை பெருமாள் ஒழிச்சதும் கால் ஒழிச்சி அப்படின்னு சொல்லி நமக்கு பயமே வேண்டாம், நம்ம பக்தி பண்ணிகிட்டே இருந்தால் போகணும், யார் யார் நம்ம சத்ருவாக இருப்பாளோ அவள் கை பெருமாளே பார்த்துக்கிறார் அப்படின்னு பாசுரத்தில் பெருமாளோட சௌலபியமும் சர்வ சர்வ அந்தர்யாமித்துவமும் இந்த இடத்துல அழகாக அனுபவிச்சு எப்படிப்பட்ட நம்ம பிள்ளாய இருக்கக்கூடாது, நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தத்துவஞானத்தை அனுசந்தானம் பண்ணி விவேக புத்தியை வளர்த்துக்கணும் அப்படின்னு சொல்கிறேன். அடுத்த பாஷம் ஏழாவது பாஷம் ஈசு கிஷன் கலந்து சரவும் கேட்டிலையோ பே பெண்ணே பேசேனே சரவும் கேட்டிலையோ பே பெண்ணே கஷும் பிறப்பும் கல கல கையை பேர்த்து வாச நரும் கூழல் ஆசிய மத்தினான் ஓசை படுத்த தோசை படுத்த தைரவும் கேட்டிலையோ நாயக பிள்ளாய் நாராயணன் மூர்த்தி கேசவனை பாடவும்
பெய் பெண்ணேன்னு ஆரம்பிக்கிறான். கடைசியில் நாயக பெண் பிள்ளாய் தேஷம் நயாய் தேஜஸ் உள்ளோரே அப்படின்னு முடிக்கிறார். பெருமாளோட குணங்கள்லாம் அம்சம்தான் அப்படின்னா தேஜஸ் பாட்டிக்கு ஒன்று சேரும் அப்படின்னு தெரியுது. கீச கீச அப்படின்னு பாரத்வாத கட்சிகள் இது ஆணை சாத்தம் தமிழில் இதெல்லாம் சேர்ந்து பேச்சின பேச்சரவும் கேட்டினையோ முதல்ல குருவிகள் அதெல்லாம் வந்து எழுந்து போயிடுது. அதுக்கு நெக்ஸ்ட் டைம் கொஞ்சம் நாழி ஆகிடுது காலை பொழுது. அப்போ இந்த பாரத்வாத பாஷை பட்சிகள்லாம் ஞானிகள்லாம் அதெல்லாம் கீச்சு 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 அப்படின்னு கண்டினியூஸாக சொன்னால் அது நமக்கு என்னவா வரும்? சுகி 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 அப்படின்னு அதனால் சுகி சுகின்னு சுகியாக இருப்போம், ஆனந்தமாக இருப்போம் அப்படின்னு சொல்லி இந்த நல்ல ஞானம் உள்ள ஆச்சாரியங்கள்லாம் நமக்கு இதை தான் போதனை பண்ணுவா. ஆனந்தமாக இங்கே மோட்ச தசையில் இருக்கிறதுக்கு என்ன வழி அப்படின்னு சொல்லி கொடுப்பா. இவெல்லாம் இப்படி சொல்லறச்ச பேசின பேர் பேசின பேச்சரவம் மிக உயர்ந்த பேச்சை நீ கேட்கலையா? நீ வந்து இந்த கோஷ்டியில் சேர்ந்துக்க வேண்டாமா? இங்கேயே நம்ம சாந்தமாக இங்கேயே நம்ம ஆனந்தமாக இருக்கிறதுக்கு ஒரு வழி சொல்லிகிட்டு இருக்காளே, நீங்கள் வந்து கலந்து இதை கேட்டு நீயும் ஆனந்தமாக இருக்கலாமே அப்படின்னா இந்த சாதனா வழிக்கு வரத்துக்கு ஒரு பெரிய ஒரு மோட்டிவேஷன் போல் இந்த ஆண்டாள் பிராட்டி ஆரம்பிக்கிறார். அதுக்கப்புறம் காசம் திறப்பும் கலகல பக்கை பேர்த்து வாசனரும் குழல் ஆட்சி அர்மத்தினோர் ஓசைப்படுத்த தயிரவம் கேட்கலையோ. எல்லாரும் அவாவா வீட்டில் காத்தால் எழுந்த உடனே அவாவா தொழிலில் ஆரம்பிச்சுட்டான், தொழில் கூட ஆரம்பிச்சுட்டான், இன்னும் நீ கேட்கலையோ அப்படின்னா வர்ணாசிரம தர்மங்கள் முக்கிய நைமித்திக கர்மங்கள் அப்படின்னு அதை நம்ம கண்டிப்பாக கைப்பிடிச்சிடணும். இதிலேருந்து வர பலம் நமக்கு வேண்டாம். வாழைக்கெல்லாம் தயிரெல்லாம் விற்று வெண்ணெயாக பண்ணி அதை விற்று அதிலேருந்து பணம் வேண்டாம். அவளோட எந்த வம்சத்தில் பிறந்திருக்காளோ அது வந்துட்டு தயிர் கிடையாது. இதெல்லாம் தான் ஸ்திரீகளோட கர்த்தர்கள். அவள் காத்தாலும் எழுந்தீங்க அப்படி ஜோராக தன் கையை ஆட்டி ஆட்டி எந்த வர்ணாசிரம தர்மம் பண்ணாலும் செவ்வனே அதில் மிக கவனத்தோடு பண்ணணும். அப்போ தான் நமக்கு அந்த பெருமாள் எப்படி நம்ம காரியத்தை நடத்தி கொடுக்குறார் அப்படின்னு நமக்கு நல்லா கண்டு வரும். நம்ம காரியத்தில் ஏனோ தானோன்னு பண்ணால் அப்போ பெருமாள் நமக்கு எப்படி இந்த காரியத்தை நடத்தி கொடுத்தாருன்னு அனுபவிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்காங்க. நம்ம பார்த்தோம் எபிசோட்ஸ்லேயே ஸ்வயம் பிரயோஜனமாக எல்லா காரியமும் பண்ணணும். அப்படின்னா காரியம் பண்ணுறதே நமக்கு பிரயோஜனம், பண்ணுறச்ச பெருமாள் நமக்கு எப்படிலாம் சகாயம் பண்ணுறார், நம்மளோட எப்படி விளையாடுறார் அப்படின்னு நம்ம அனுபவிக்கலாம். அது நம்ம காரியத்தை செவ்வனே பண்ணணும்னு நினச்சா தான் முடியும். ஏனோ தானே எப்படி முடியுமோ அப்படி பண்ணிட்டு போகலாம். அப்படின்னா அது சேலஞ்சிங்காக இல்லாததுனால நம்ம பெருமாள் பிரார்த்தனையும் பண்ண மாட்டோம். அந்த பெருமாள் நமக்கு நடுநடுவில் எப்படி தன் நான் இருக்கேன் அப்படின்னு காமிச்சிருக்க அப்படின்னு அது நமக்கு அனுபவம் ஆகாது. அதை இப்பெல்லாம் எப்படி தயிர் கிடையாதுன்னா இது ஒரு அசைஞ்சு அசைஞ்சு அந்த எல்லாம் போட்டுருக்கிற மங்கள வஸ்துக்கள் அதெல்லாம் வந்து ஒன்றுக்கு ஒன்று உராய்ஞ்சி சத்தம் பண்ணுறதான். அந்த மாதிரி அவளோட மங்கள சூத்திரத்துலேருந்து வந்த சப்தத்தை இந்த ஆண்டாள் பிராட்டி சொல்கிறார். இவாளெல்லாம் செவ்வனே வர்ணாசிரம பண்ணிட்டுருக்கா. நல்ல புத்தி நல்ல விவேகம் இல்லைவா வர்ணாசிரமத்தை தர்மத்தை ஒரு நாளும் பண்ண மாட்டாள். அது என்ன பண்ணணும் தான் நினைத்தா அப்படின்னு இந்த இடத்துல இன்னொன்று சாதனை பண்ணிட்டுருக்கச்ச அது முக்கியமான ஒரு குணத்தை இந்த இடத்துல ஆண்டாள் பிராட்டி நம்ம சொல்கிறார். இந்த மாதிரி நம்ம பெருமாளை எழுந்து வணங்கி நம்ம ஆச்சாரியனோட காலக்ஷேபத்தில் ஈடுபட்டு வர்ணாசிரம தர்மம்லாம் பகவத்கீதை பண்ணிட்டு அப்புறம்
நம்ம நாராயணன் மூர்த்தி கேசவனை பாடி அப்படிங்கிற பெருமாளோட குணங்கள்லாம் அனுப்பிச்சிருந்தாங்க. கலியுகத்தில் நாம சங்கீர்த்தனம் தான் சொல்லியிருக்க. ஆகையால் நாராயணன் அப்படின்னா ஸ்ரீவைகுண்டத்தில் இருக்கிற இந்த பரரூபம், பெருமாளோட ரூபம், அவரை நம்ம அனுசந்தானம் பண்ணி, அதே மாதிரி கேசவன் கேசி என்ற குதிரையை சம்ஹாரம் பண்ண இந்த பெருமாள், இவரை நமக்கெல்லாம் சத்ருகள்லாம் யார் யார் இருக்காலும் கண்டிப்பாக நிரசனம் பண்ணுவார், நம்ம பயமே பட வேண்டாம் அப்படின்னு நமக்கு தெரியுது. இந்த மாதிரி நல்ல சாத்விகமான பிரம்ம முகூர்த்தத்தில் நமக்கு எப்பப்போ மனசு சாந்தமாக இருக்கும், அப்பப்போ நம்ம பண்ண வேண்டியது ஆச்சாரியனோட சத்சங்கத்தில் போய் சேர்ந்து காலக்ஷேபத்தை கேட்க வேண்டியது. எல்லா சமயத்திலும் நம்ம நித்திய நைமித்திக தர்மங்களை செவ்வனே பண்ணணும்னு ஆசைப்பட்டு சங்கல்பம் பண்ணி அதில் நம்ம பெருமாள் எப்படியெல்லாம் உள்ள கூண்டு நம்மளோட விளையாடுறாரு அதை அனுபவிச்சு அதெல்லாம் பகவத் கீர்த்தியர்த்தமாக ஸ்வயம் பிரயோஜனமாக அதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு இந்த இடத்துல சொல்கிறார். இந்த மாதிரி நம்ம பண்ணாக்கா பெருமாளை நாம சங்கீர்த்தனம் பண்ணாக்கா அப்போது நமக்கு தேஜஸ் உண்டாகும். தேஜஸ் தேஜஸ் அப்படின்னா எந்த கஷ்டமான நிலையிலும் நமக்கு துக்கமோ பயமோ எதுவும் வந்து சேராது. நமக்கு இந்த மாதிரி நெகட்டிவ் ஃபீலிங்ஸ் எல்லாம் வந்தாலும் நம்ம முகம் ஒரு மாதிரி இறங்கி போயிடும் சப்புன்னு. யாருக்கு எப்பவுமே ஆனந்தமாக இருக்கும், பெருமாள் எல்லாத்தையும் இருக்கார், அனுகூலம் இருக்கார், சர்வானுகூலம் அப்படின்னு சின்னமாக தெரியறதோ அவர் முகத்தில் ஒரு ஸ்பெஷலாக ஒரு லைட், ஒரு ஸ்பெஷலாக ஒரு கரேஜ், ஒரு ஸ்பெஷலாக ஒரு சந்தோஷம் எப்பவுமே இருக்கும். இது பேர் தான் தேஜஸ், இது பேர் தான் பிரம்ம தேஜஸ். இந்த பிரம்ம ஞானத்தை நம்ம கேட்டால் போகாது, எப்பவுமே மனனம் பண்ணணும். அப்புறம் பெருமாளோட அனுகிரகத்தால் எல்லா சமயத்திலையும் அதை நம்ம அன்பழிக்கணும். எப்போ நமக்கு ஏதாவது துக்கமான ஒரு செய்தி வந்தது உடனே நம்ம என்ன நினச்சோம், சர்வம் அனுகூலம், பெருமாள் நமக்கு நல்லது தான் பண்ணுவார். மிக மிக உயர்ந்த ஒரு பிரபன்னாள் அந்த ஸ்திதியில் இருக்கும். பிரபன்னாளோட பிரபாவம் எப்படின்னா அவளோட போட்டியில் ஒரு பங்கு கூட யாருக்கும் அந்த பிரபாவம் கிடையாது அப்படின்னு லக்ஷ்மி தந்திரம் சொல்கிறது. அப்படி ஒரு பிரபன்னாளாக இருக்கச்ச நமக்கு பெருமாள் எதுவான கெடுதல் பண்ணுவாரா? எல்லாம் நல்லது தான். அது எப்படி இந்த துக்கமான சமாச்சாரம் நமக்கு நல்லது பண்ண போகிறது அப்படின்னா நம்ம நினச்சி தர்க்கம் பண்ணி அதை நம்ம புரிஞ்சுக்கணும். இப்படி பண்ணால் நமக்கு எந்த ஒரு சுச்சுவேஷன் வந்தாலும் நமக்கு எப்பவுமே முகம் தேஜஸோட முகம் உல்லாசத்தோடு இருக்கணும். பாகவதாலுக்கு எப்பவுமே முகம் உல்லாசமாக இருக்கும். அவளோட முக உல்லாசத்தை பார்த்து தான் மீதி பாகவதாலாம் இன்னும் முக உல்லாசத்தோடு இருப்பார். பெருமாளோட முகம் கேட்கவே வேண்டாம், அவர் தானே இந்த லோகத்துக்கு சூத்திரதாரியாக இருக்க அவள் எப்பவுமே இதெல்லாம் பார்த்துட்டு அனுபவிச்சுட்டு லீலாவும் போகத்தையும் அனுபவிச்சுட்டு இருக்கிறவ. அவளோட முகத்தில் எப்பவுமே ஒரு மந்தஸ்மிதம், ஒரு முகோல்லாசம் இருக்கும். அதை பார்த்தா கூட நமக்கு நினை வரணும். இதெல்லாம் வந்து பெருமாள் நமக்கு அத்தியாத்ம சாஸ்திரத்தில் ஒரு ஈடுபாடு பண்ணுறதுக்கோசரம் ஒரு பண்ணுற ஒரு லீலா, ஒரு நாடகம். இதுதான் நமக்கு கருணையோட பெருமாள் பண்ண சகாயம் அப்படின்னு என்ன வந்தாலும் சரி, துக்கமோ சுகமோ அதை ஒரே மாதிரி நம்ம பெருமாள் நமக்கு பண்ணுற அனுகிரகம் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். என்று புரிஞ்சுருந்தால் நம்ம பெருமாள் பண்ண கைங்கரியத்தினால நமக்கு ஒரு முகம் எப்பவுமே வாடாமல் தேஜஸோடு இருக்கும் அப்படின்னு இந்த பாஷத்தில் கடைசியில் தேஜ முறையாய் அப்படின்னு சொல்லி முடிக்கிற எட்டாவது பாசுரம். கீழ்வானம் வெள்ளென்று எழுமை சிறவீடு, கீழ்வானம் வெள்ளென்று எழுமை சிறவீடு, மெய்வான் பரந்தன காட் மீக்குள்ள பிள்ளைகள் போவான் போகின்றாரை போகாமல் காத்து உன்னை கூவுவான் வந்து நின்றோம், கூவுவான் வந்து நின்றோம், கூவுவான் வந்து நின்றோம். ஓதுகலமுடைய பாவாயும்
பாடி பறை கொண்ட காவாயெழுந்திராய் பாடி பறை கொண்ட மாவாய் பிழந்தானே மல்லரை மாட்டிய தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தார் காவாவென்றாராய்ந்து ஆவாவென்றாராய்ந்து ஆவாவென்றாராய்ந்து அருளேலோரம்பாவாய்வானம் பெயில் என்று இதுலையும் இந்த காலை போது வெடிந்துடுத்து அப்படின்னா கீழ்வானம் வெள் என்று அப்படின்னா கீழ்வானம் அப்படின்னா இந்த பூர்வ திக் ஈஸ்டர்ன் சைட் அது வந்து வெளுப்பாக ஆயிடுச்சு. முதல்ல அருணோதயத்தில் சிகப்பாக இருக்கும், அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக மஞ்சளாகும், அப்புறம் வெளுப்பாக இருக்கும். இன்னும் கொஞ்சம் நாழி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறேன். நாழி ஆனாக்கா அவள் இந்த கோபிமாரெல்லாம் அவளோட வர்ணாசிரம தர்மம் எவ்வளோ செவனையாக பண்ணுறா அப்படின்னா இந்த எருமை மாடெல்லாம் அதுக்கு ரொம்ப ராத்திரியெல்லாம் சாப்பிடாமல் இருக்கிறதுனால பசியாக இருக்கும், அதனால் அது பசியாக இருக்கக்கூடாதுன்னு அதை அவுத்து விட்டுருவோம். அது எருமை சிறு வீடு மெய்வான் அதை மெல்லாம் போய் பக்கத்தில் இருக்கிற புல்லெல்லாம் மேஞ்சிடும். அது எப்படின்னா அதுக்கு பிரேக்ஃபாஸ்ட் பண்ணும். சில பேருக்கு நேராக 12 மணி வரைக்கும் பசியோடு பட்டினோடு இருந்து அப்புறம் பெருமாளுக்கு இச்சி ஆராதனை பண்ணி அப்புறம் அதை பிரசாதத்தை ஸ்வீகாரம் பண்ணுறதுக்கு சக்தி இருக்காது. இல்லை ஏன்னா இந்த காலத்தில் தான் மருந்து சாப்பிடணும் ஒரு ரீசன், அதனால் நடுவில் ஒரு பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்னு ஒன்று வச்சுட்டு அந்த மாதிரி இந்த எருமைகள்லாம் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு போகிறது சிறு வீடு இதெல்லாம் அவுட்டு விடுறா. ஆகையால் இவ்வளோ நாழி ஆகி போயிடுச்சு, நீங்களும் இன்னும் எழுந்திருக்காமல் படுத்துருக்கிய அப்படின்னு கேட்குறாங்க. பரந்தனகான் மிக்குள்ள பிள்ளைகளும் போவான் போகின்றாரை. மீதி பேரெல்லாம் வந்து கழுவிட்டான் தெரியுமா, அவள்லாம் போவான் நாங்களாம் இந்த பெருமாளை போய் பிரார்த்தனை பண்ணுறதுக்கோசரம் நாங்கள்லாம் கிளம்பி போகிறோம் அப்படின்னு கழுவிட்டான். இவாளெல்லாம் நான் வந்து போகின்றாரை போகாமல் காத்து நான் தடுத்து வச்சுட்டுருக்கேன், ஏன்னா ஒன்றை விட்டுட்டு நாங்கள்லாம் போகிறோம் அப்படின்னு ஒரு உயர்ந்த செய்தி. இந்த இடத்துல நம்ம சத்சங்கத்தில் போச்சு கொஞ்சம் முன்ன பின்ன ஆகும், இவன் லேட் பண்ணிட்டா நமக்கு பெருமாளோட சேவையே போயிடும் அப்படின்னு ஒருத்தர் பாகவதாலும் விட்டுட்டு போகக்கூடாது. கொஞ்சம் முன்ன பின்ன அட்ஜஸ்ட் பண்ணுங்க, பாகவதாலோட சேர்ந்து தான் நம்ம பெருமாளை சேவிக்க போகணும், அதனால் நீ எழுந்து வா அப்படின்ட்டு. என்னன்னா இவாள்லாம் போவான் போகின்றானை அப்படின்னா எதுக்கு போயிட்டே இருக்கா அப்படின்னா என்ன அர்த்தம், பெருமாளை போய் சேவிக்கிறதுக்கோ காலக்ஷேபத்தில் அண்மையம் பண்ணுறதுக்கோசமோ நம்ம போச்ச, அதோட பலன் என்ன, நீ இதை கேட்டால் நம்மளுக்கு என்ன வரப்போகிறது இப்படிலாம் நம்ம யோசனை பண்ணுறதுக்கு பிரசக்தியே. நாம் எப்பவுமே எல்லா காரியத்தையும் ஸ்வயம் பிரயோஜனமாக பண்ணிகிட்டு இருக்கோம், ஏன்னா அது பண்ணுறதே நமக்கு பிரயோஜனம். இது பண்ணுறச்ச பெருமாள் நம்மளோட சேர்ந்து எப்படி விளையாடுற அப்படின்னு நான் அதை அனுபவிக்கிறதுக்கோசரம் தான் நம்ம இந்த இடத்துல எல்லா காரியங்களும் பயன் பண்ணிட்டுருக்கோம். அருணாசிரமும் சரி, இதை அனுக்யா கைங்கரியம்னு பேர், ஆக்யா கைங்கரியம்னு பண்ண வேண்டியது, பண்ணலைன்னா நமக்கு பிரத்யமாயம் பனிஷ்மெண்ட் உண்டு. அனுக்யா அப்படின்னா இந்த மாதிரி நம்ம காலக்ஷேபத்தில் அன்பயம் பண்ணலாம், பண்ணால் நமக்கு ரொம்ப நல்லது வந்து சேரும், பண்ணலைன்னா நமக்கு சம்சாரத்தில் பட்டுதல் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் இதெல்லாம் நம்ம பண்ணால் மிக உயர்ந்தது, இதுவும் நாம் வந்து ஸ்வயம் பிரயோஜனமாக பெருமாளை அனுபவிச்சு தான் பகவத்கீதத்தை பண்ண வேண்டியது. அதனால் இவாளை போகிறதுலே தான் இவாளுக்கு நோக்கு, எல்லாரையும் கூட்டுண்டு சுமூகமாக சந்தோஷமாக மனசாந்தியோடு புஷ்டியோடு நம்ம ஆச்சாரியனோட காலக்ஷேப கோஷ்டியில் போய் சேர்ந்துக்கணும் அப்படின்னு போகணும். ரொம்ப கஷ்டப்பட்டுண்டோ இல்லைன்னா யார் வேலையோ கோஷிண்டோ லேட்டு பண்ணிட்டான்
அப்படின்னு நினச்சோம் போகக்கூடாது. ஏன்னா போகிறதே ஒரு நல்ல பிரக்கிரியை. போர்ச்சியே நம்ம பெருமாள் என்னென்ன நம்மளோட விளையாடுறான் அப்படின்னு சில பேரை லேட்டாக பண்ணுறாங்க, சில பேர் காக்க வைக்கிற, இதெல்லாம் பெருமாளோட லீலை நினச்சிட்டு சிரிச்சுட்டு பெருமாளோட சேர்ந்து இந்த பிரம்ம அனுபவத்துக்கு நம்ம போக வேண்டியது. எல்லா காரியமும் விடணும் பண்ணணும் அப்படின்னு போவான் போகின்றாரே போயிட்டே இருக்கவா பெருமாளை செய்தி கொடுத்துருக்கோம், ஆச்சாரியன் காலம் செய்து அன்வயம் பண்ணி கொடுத்துருக்கோம். அவள்லாம் வந்து கிளம்பி போயிட்டா, நீ என்ன வரலையே உனக்கோசம் அவள்லாம் இன்னும் காத்துட்ருக்கா, எழுந்துவான் காலட்ச கோஷ்டியில் வந்து சேர்ந்து போவோம் அப்படின்னு கூவான் வந்து நின்றோம். நாங்கள்லாம் உனக்கோசம் பார்த்து இருக்கோம், காத்துட்டு இருந்து இருந்து நாம் பெருமாளை சேவிக்கிறோம். உடனே போன உடனே நமக்கு தரிசனம் ஆகலைன்னா நமக்கு கோச்சிக்க கூடாது. போன உடனே நமக்கு இந்த பாகவத்தெல்லாம் எழுந்து வரலைன்னா நம்ம மனசு வந்து ஒரு விதமான விகாரமும் நம்ம என்னடா பயிர் அப்படி நம்ம வரவும் தெரிஞ்சுக்கணும் படுத்துட்டு இருக்காளே அப்படின்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி ரொம்ப அழகாக மதுரமான வார்த்தையை சொல்லி அவங்களோட நம்ம வார்த்தாலாகவும் நினைவோம். பகவான் பாகவதால் ஆச்சாரியர் எல்லாம் ஒரே மாதிரி நமக்கு மிக மிக வேண்டியவா அப்படின்னு இதை கவனத்தோடு நம்ம இருக்கணும் அப்படின்னு உவான் வந்து நின்றோம் நின்றுருக்கோம். கோதுகலம் உடைய பாவாய் அப்படின்னு அழகாக ஆரம்பிச்சுட்ட. எப்போவுமே உனக்கு கோதுகலம் அப்படின்னா ரொம்ப ஆசை உண்டு, பேரவா உண்டு பெருமாளை அனுபவிக்கிறதுக்கோசரம், இல்லைன்னா காலக்ஷேபத்தில் தத்துவஞானத்தை சம்பாதிச்சுக்கிறதுக்கோசரம், அடுத்ததுல உனக்கு ரொம்ப அவா ரொம்ப என்தூசியசம் உண்டு, இன்றைக்கே இன்றைக்கி கொஞ்சம் லேட் ஆகிடுது அப்படின்னு சொல்கிற மாதிரி கோதுகலம் உடைய பாவாய். இது அடுத்த குணம், நமக்கு விவேக புத்தி பிறந்தோடனே நம்ம எல்லா காரியமும் சாமானியமாக ஒரு இன்ட்ரெஸ்ட்டு பண்ணால் சரி அப்படின்னு பண்ணுறோமே அந்த மாதிரி பண்ணக்கூடாது. பெருமாள் விஷயத்தையும் பாகவதால் விஷயத்தையும் வந்து அந்த காரியத்தை ரொம்ப பிரீத்தியோட, ஏன்னா இதுலேருந்து நம்ம பெருமாளோட முக்கோல்லாசத்தை சம்பாதிச்சுருக்கோம், பெருமாளோட பிரீத்தியை சம்பாதிச்சுருக்கோம். அது சம்பாதிச்சுட்டு அப்புறம் நமக்கு உலகத்தில் என்ன தான் கிட்டாது. ஆகையால் நமக்கு பெருமாளோட பிரீத்திக்கு நேரான ஒரு வழியாக இருக்கிறதுனால இது நம்ம எல்லா எஃபெக்ட்டும் போட்டும் ரொம்ப சந்தோஷமாக நல்லா பெருமாள் நம்மளை யூஸ் பண்ணி இந்த காரியத்தை நல்லா பண்ணணும் அப்படின்னு அந்த மனப்பாங்கோடு நம்ம காரியத்தை பண்ணணும். ஏனும் தானும்னு பண்ணுறதுக்கு பிரசக்தியில் சம்சார விஷயத்தில் நாம் பண்ணலாம், அது கூட நாம் பெருமாளுக்கும் பண்ணுறச்ச நம்ம செவ்வனே தான் பண்ணணும் அப்படின்னு சங்கல்பம் பண்ணிக்கணும். ஆனால் நேராக இந்த பெருமாளுக்கு கைங்கரியம் பாகவதாலும் கைங்கரியம் பண்ணுறச்ச கண்டிப்பாக ரொம்ப என்தூசியாசமோட ரொம்ப சந்தோஷத்தோடு நம்ம பண்ணணும். அப்படி இருக்கிற பெண்ணே நீ ஏன் எழுந்து வரலன்னு கேட்குறேன். பாவா எழுந்திராய் பாடி பறை கொண்டு நாம் பெருமாளை பாடணும், பெருமாளும் கைங்கரியத்தும் ஞானம் பக்தி கொடுக்க போகிற எப்படிப்பட்ட பெருமாள் இவர், மாவாய் பிளந்தானி. இந்த மாவாய் அப்படின்னா அந்த குதிரை, கேஷி என்ற குதிரையை பெருமாள் அந்த மாய பிளந்தாய் அப்படிப்பட்ட பெருமாள் மல்லரை மாட்டிய இந்த கம்சன் அமைச்ச இந்த மல்லர் ரெஸ்லர்ஸ் சாங்குரா முஷ்டிகா இவெல்லாம் ஒரு கை பார்த்து அவளை வந்து மடக்கினார் இந்த பெருமாள். இப்படிப்பட்ட நல்ல சக்தி வாய்ந்த பெருமாள், சத்ரு நிரசனம் பண்ணுற பெருமாள், அசுரால்லாம் ஒரு கை பார்த்த பெருமாள், நமக்கு என்ன கஷ்டம் வரப்போகுது, அவர் தான் நம்ம பாட போகிறோம், நீ எழுந்து வரணும் அப்படின்னு சொல்லி இந்த பெருமாள் யார் முக்கியமான ஒரு தத்துவத்தை இந்த இடத்துல எடுத்து சொல்கிற. தேவாதி தேவன் பெருமாள் வந்து எல்லா தேவதைகளும் தேவத்தை அப்படின்னா என்ன அர்த்தம், உலகத்தில் பலவிதமான சிருஷ்டிகள் இருக்குது, ஜீவாத்மாவை பலவிதமான யோனிகள் உடம்புக்குள்ளே பெருமாள் வாழ்க்கிறார். நமக்கு தெரியும் மனுஷியால் மிருகங்கள் பட்சி இதெல்லாம் பார்த்துருக்கோம், நமக்கு கண்ணுக்கு புலப்படாத பல வேற அந்த யோனிகள் இருக்கு, தேவதை கந்தர்வா கிண்ணரா இதை பற்றி நம்ம படிக்கிறோம். சில சில பேருக்கு கண்ணு கூட தென்பட்டிருக்கா. இப்படிப்பட்ட யோனிகளில் 33 கோடி தேவதைகள் இருக்கு உடம்பு. இந்த தேவதைகள்லாம் கூட நம்மளோட கொஞ்சம் பவர்ஃபுல்லாக இருக்கலாம்,
இவா நமக்கு பலவிதமான பலத்தையும் கொடுக்குறா. நாமும் இந்த தேவதைகளுக்கு கடன் பட்டிருக்கோம். ஏன்னா இவா கிட்டேருந்து தான் மழை காற்று எல்லாமே நமக்கு வந்து சேருது. ஆகையால் இந்த தேவதைகளுக்கெல்லாம் நாம் ஹவிஷு பிரதானம் பண்ண வேண்டியது. காலை வழியில் உபாசனம், அதுக்கப்புறம் வைஷ்வதேவம், இதெல்லாம் பண்ண வேண்டியது. இது மூலக்கமாக நம்ம தேவதைகளெல்லாம் பிரசன்னம் பண்ணி அவளுக்கு ஹவிஷு கொடுத்து நம்ம தேவ ரணத்தை தீர்த்துக்கணும். இதெல்லாம் அவசியம் பண்ண வேண்டிய காரியங்கள். இந்த மாதிரி பகவத்கீதையில் சுவாமி சொல்லியிருக்க, கண்ணன் நம்ம தேவதைகளுக்கு ஹவிசு கொடுக்குறோம், அவள் நமக்கு திருப்பி எல்லா விதமான செழித்து கொடுக்குற. ஆகையால் ஒத்துமையோடு இருக்க வேண்டியது அப்படின்னு கண்ணன் சொல்கிறதுனால இந்த வைதிக காரியங்கள்லாம் ஆன்மீகம்னா நம்ம கண்டிப்பாக கைப்பிடிக்கணும். இப்படிப்பட்ட இந்த 33 கோடி தேவதைகளுக்கும் ஒரு தேவத்தை அதுதான் ஸ்ரீமன் நாராயணன். இவர் வந்து ஜீவாத்மாக்குள்ளே இருக்கிற அந்தர்யாமியாக இருக்கிற பெருமாள். மீதி தேவதைகள்லாம் வெறும் ஜீவாத்மா, அது தேவதையோட உடம்புல இருக்கிறோம் அப்படின்னு நம்ம சரியாக இந்த ஸ்ரீமன் நாராயணனுக்கும் மீதி தேவதைகளுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை புரிஞ்சுக்கணும். ஆகையால் ஸ்ரீமன் நாராயணனே ராமகிருஷ்ணாதி அவதாரத்துலேருந்து பல கோவில்களில் அர்ச்சாரூபத்தில் வரதராஜன், ஸ்ரீனிவாசன் இந்த மாதிரி விஷ்ணு ஆலயத்தில் இருந்துட்டு நம்மளோட ஹிருதயத்துலேயும் இருந்துட்டு க்ஷீரசாகரத்துலேயும் இருந்துட்டு ஸ்ரீ வைகுண்டத்துலேயும் பரவாசு தேவனாக இருந்துட்டு எல்லாருக்கும் கடாட்சம் பண்ணி ஆகமும் பண்ணிட்டுருக்க. இவர் தேவாதி தெய்வம், தேவதைகள்லாம் கூட தனக்கு என்னென்ன வேணுமோ எல்லா கோரிக்கையும் இந்த தேவாதி தேவன்கிட்ட தான் கேட்டு வாங்கிக்கிறேன். நாம் இந்த 33 கோடி தேவதைக்கிட்ட பிரார்த்தனை பண்ணால் நம்மளோட பிரார்த்தனையும் இவ்வளோ பெருமாளோட சக்தியால் தான் நமக்கு நிறைவேற்றுறா. இதை தெரிஞ்சுட்டு இந்த தேவதைகள்லாம் பாரோட் பவர்ஸ் அப்படிங்கிறாங்க பேசுவாங்க சொல்லுவார். பாரோட் பவர்ஸால் தான் நம்மளுக்கு தேவதையாக இருக்கா. ஆனால் நிஜமான இந்த தேவதைகளோட தேவதை ஸ்ரீமன் நாராயணன். ஆகியார் இவர் தான் நம்ம வழிபடணும் அப்படின்னு மிக முக்கியமான ஞானம். மீதி அல்பமான சுகங்களுக்கு மீதி தேவதையை வழிபட்டாலும் அவா இந்த தேவாதி தேவன்கிட்ட தான் பீச்சை எடுத்து நமக்கு அந்த பிரார்த்தனையை பூர்த்தி பண்ணி கொடுக்குறார். ஆகையால் நம்ம நேராகவே ஸ்ரீமன் நாராயணன் போய் நாம் வணங்கணும் அப்படின்னு, தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தால் அவரை தான் நாம் சேர்ந்தா. அவர் எப்படி சொல்லுவார், என்ன சொல்லுவார் திருப்பி, ஆவா வென்று ஆராய்ந்து மோகோ, நீ வந்தியா ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு பெருமாள் நம்ம ரொம்ப சந்தோஷத்தோடு எதிர்பார்த்துட்டு இருப்பார். நம்ம வந்தவுடனே ரொம்ப சந்தோஷத்தோடு நம்ம கூப்பிட்டு நமக்கு என்ன பிரார்த்தனை அப்படின்னு கேட்பார். ஆராய்ந்து அப்படி மீதி தேவத்தையெல்லாம் அப்படி இல்லையானா இல்லை. ஜீவாத்மாக்களுக்கு மூல பிரகிருத்தியான அல பண்ணப்பட்டிருக்கு சரீரம். ஆகையால் அவங்களோட மனசில் சத்துவ ரஜஸ் தமஸ் குணமும் இருக்கும். சத்துர்முக பிரம்மாலேருந்து ஆரம்பித்து எல்லா தேவதை இந்திரன் சந்திரன் சூரியன் எல்லாருக்கும் இப்படிப்பட்ட மனசு தான். ஆகையால் அப்பப்போ அவள் மனசு கெட்டு போயிடுதுன்னா ரஜஸ் ஜாஸ்தியானோ கோபம் வரும், தமஸ் ஜாஸ்தியானோ மோகம் வரும். இதெல்லாம் இவாளுக்கு ஒரு இருக்கிற தோஷங்கள். ஆகையால் இந்த சிறு தெய்வத்தையே நம்ம பிரார்த்தனை பண்ணால் அவள் எப்போ வேணால் எப்படி வேணால் நடக்கிறாள். ஆனால் நம்ம ஸ்ரீமன் நாராயணன் இந்த பிருகு ருஷி உதச்ச போது கூட அவருக்கு கோபமே வராமல் அவர் இதெல்லாம் தான் பண்ணுற லீலைன்னு தெரிஞ்சுட்டு அவரோட காலில் விரலில் இருக்கிற அந்த கண்ணை மெல்ல தடவி வெளியில் எடுத்துட்டார். இது மாதிரி பெருமாள் கோச்சிக்கவே மாட்டார், ஆனால் தண்டனையை மாத்திரம் மறக்காமல் கொடுத்துருவார். இப்படிப்பட்ட இந்த பெருமாள் நாம் என்னைக்கு போய் அடைஞ்சாலும் வா அப்படின்னு சுவாகத உதார நேற்றம் அப்படின்னு என் சுவாமி தேசிகர் ரங்கநாதர் அனுபவிச்சிருக்க. தூரத்துலேருந்து பார்த்தாலே நமக்கு ரங்கநாதரோட அழகான பெருசு கண்கள் நமக்கு தெரியும். அந்த வாயில் வாசல்லே நின்றுனால் நமக்கு தெரியும். ஆகையால் அவரை நம்ம வந்தியா சௌக்கியமாக இருக்கியா அப்படின்னு சுவாகத்தை உதாரமான வள்ளல் தன்மையுள்ள நேற்றம் அப்படின்னு
சுவாமி தேசிகன் அனுபவிச்ச ரீதியில் நம்ம தேவாதி தேவன் ஸ்ரீமன் நாராயணன் சுத்த சத்துவத்தால் அவரோட விக்கிரகம் பண்ணியிருக்கிறதுனால அவர் அப்படி நமக்கு எப்போ போனாலும் சுமூகமாக நம்ம ரொம்ப சந்தோஷத்தோட நம்மளை வெல்கம் பண்ணி நம்மளுக்கு என்ன பிரார்த்தனையோ என்ன கோரிக்கையோ அது வந்து ஆராய்ந்து அதை கேட்டு நமக்கு எல்லா விதமான அருளும் பண்ணுவார். ஆகையால் ஏ பாவை பெண்களே, நீங்களாம் வந்து ஸ்ரீ நாராயணனோட பெயரை பாடி எல்லா விதமான அருளும் சம்பாதிச்சுக்கணும் அப்படின்னு இந்த நானும் இந்த பாசனத்தில் ஆண்டாள் பிராட்டி கோபிமாரை கொடுத்து பிரார்த்தனை பண்ணுறான். இந்த பாசுரத்தில் கோதுகலம் உடைய பாவாய் அப்படின்னா ரொம்ப பெருமாளை சேவிக்கிறதுல ரொம்ப ஆர்த்தி, ரொம்ப ஆசை உள்ளவள், பெரும் அவா உள்ளவள் அப்படின்னு இவளை கூப்பிட்றா. இப்படிப்பட்ட இந்த அவா என்ற குணம், விவேகம் என்ற குணம், இந்த பிரமையெல்லாம் இல்லாமல் தேகாத்ம பிரமே சுதந்திராத்ம பிரமே அந்த பிரமையெல்லாம் இல்லாமல் நம்ம பெருமாளை சந்தோஷத்தோடு நிரந்தரமாக அனுபவிக்கிறதுக்கோசம் ஆச்சாரியனோட அனுகிரகம்தான் நம்ம பிரார்த்திக்கிறோம், பெருமாளோட கடாட்சம்தான் நம்ம பிரார்த்திக்கிறோம். இதை பார்த்து சின்ன ஆண்டாள் திருவடிகளே சரணம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குருவே நம. ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நம. ஸ்ரீமதே கோபாலதேசிக மகாதேசிகாய நம. ஸ்ரீமதே அனந்தரங்க மகாதேசிகாய நம.